இந்த வீடியோல தமிழ் இலக்கணத்துல சொல் சொல்லுனா என்ன, எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்க போறோம். சொல் அப்படின்னா இந்த வீடியோலயே மொழி, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு மொழியுமே சொல். அப்ப இலக்கிய வகையால் தமிழ் மொழியில் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகைப்படும். இலக்கிய வகையால் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகைப்படும். இதுல வந்து ஒன்னு இயற்சொல், அடுத்தது திரி சொல், திசை சொல், வட சொல். அதாவது இலக்கிய வகையால் சொல் நான்கு வகைப்படும். ஒன்னு இயற்சொல், ரெண்டு திரி சொல், மூணு திசை சொல், நாலு வட சொல். அதுல முதல்ல இருக்கிறது இயற்சொல். அப்போ இயற்சொல் அப்படின்னா படிச்சவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும். இப்ப நம்ம ஒரு வார்த்தையே சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து படிச்சவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும் அப்படின்னா அந்த சொல் இயற்சொல். அப்படி இயற்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா அதுல ரெண்டு வகைப்படும். ஒன்னு பெயர் இயற்சொல், இன்னொன்னு வினை இயற்சொல். பெயர் இயற்சொல்னா என்னன்னா பெயரை குடிக்கக்கூடியது பெயர் இயற்சொல். வினை இயற்சொல்னா என்னன்னா வினையை குடிக்கக்கூடிய, அதாவது ஒரு செயல், நடந்தான், பார்த்தான், வந்தான், சாப்பிட்டான், இது போல ஏதோ ஒரு செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது வினை சொல். அப்ப பெயர் இயற்சொல் அப்படின்னா கண்ணன், இது பெயர் இயற்சொல். வினை இயற்சொல்னா பார்த்தான், சாப்பிட்டான், வந்தான், படித்தான், இதெல்லாம் வந்து இது போல செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடியது வினை இயற்சொல். இரண்டாவது வகை திரி சொல். திரி சொல்னா திரிந்து வருவது, அதாவது மாறி வருவது, அதுதான் திரி சொல். இந்த சொல் பார்த்தோம்னா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும், கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது. அதுவும் இரண்டு வகைப்படும். ஒன்னு பெயர் இயற்சொல், இன்னொன்னு வினை இயற்சொல். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல். ஒன்னு பெயர் இயற்சொல், ரெண்டு வினை இயற்சொல். இதுல பெயர் இயற்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு களிறு, களிறுனா யானை. அப்போ படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் களிறுனா என்ன அப்படின்னு. அடுத்து நோக்கினான், இது வினை இயற்சொல். நோக்கினான்னா என்ன, பார்த்தான். அப்போ இது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் நோக்கினான் அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் புரியும். அப்போ இது இங்க வந்து இது திரிச்சொல், இங்க தப்பா இயற்சொல்னு டைப் ஆயிருக்கு, இதை திரிச்சொல்னு படிச்சுக்கணும். அடுத்ததா திசை சொல். திசை சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகள், அங்கிருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பழக்கத்தில் உள்ள ஒரு சில சொற்கள் திசை சொற்கள். தமிழ்நாட்டில் சுற்றியுள்ள பிற பகுதிகள், அதாவது இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இது போல தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலிருந்து வந்து தமிழில் பழக்கத்தில் உள்ள சொற்கள் திசை சொல். ஆனால் அந்த சொற்கள் வந்து பிறமொழி சொற்கள் அல்ல. தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலிருந்து வந்து தமிழில் பழக்கத்தில் உள்ள சொல் திசை சொல். ஆனால் திசை சொற்கள் பிறமொழி சொல் அல்ல. ரொம்பவும் கவனிக்க வேண்டியது, திசை சொல் பிறமொழி சொல் அல்ல. இப்போ கேணி அப்படின்னு நம்ம சொல்றோம், அது தமிழ் வார்த்தை கிடையாது. கேணி அப்படின்னு நம்ம சொல்றது தமிழ் வார்த்தை கிடையாது. கிணறு, அதுதான் சரியான தமிழ் வார்த்தையா இருக்க முடியும். அப்போ பெற்றம்னா பசு, நம்ம பசுமாட்டுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறோம், அதுல பெற்றம் அப்படின்னா பசு. இப்போ இந்த கேணி பெற்றம் இதெல்லாம் என்ன சொல் அப்படின்னு பார்த்தா அருவா நாட்டு சொல். கேணி பெற்றம் இதெல்லாம் என்ன சொல் அப்படின்னு பார்த்தோம்னா அருவா நாட்டு சொல். அப்போ கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. நிறைய இடத்துல கேணிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்பவும் சாதாரணமாவே யூஸ் பண்றோம். அப்போ அது தமிழ் சொல் தான் போல, ரொம்பவும் சாதாரணமாவே நிறைய யூஸ் பண்றோம், ஆனா அது தமிழ் சொல் கிடையாது. அப்ப அந்த சொல் வந்து திசை சொல். கேணி திசை சொல், பெற்றம் திசை சொல். கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. கிணறு பசு இதுதான் தமிழ் சொல். அது போல அடுத்ததா நாலாவது வகை வட சொல். நாலாவது வகை
வடசொல். நாலாவது வகை வடச்சொல். வட அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா மேலான, பெரிய, மேல் நோக்கி, அது போல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வடசொல்னா மேலான சொல், பெரிய சொல், மேல் நோக்கிய அதாவது உயர்ந்த கருத்துடைய சொல், அது போல நிறைய அர்த்தம் இருக்கு வடசொல் அப்படின்னா. அப்போ கமலம் அப்படின்னா தாமரை, காமலம்ங்கிறது கமலம் அப்படிங்கிறது வடச்சொல். வடம்னா பெரிய, ஜய போற்றி, தமிழ்ல நம்ம போற்றின்னு சொல்லுவோம், ஜய ஜய, அது வடசொல். அது போல விஷம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்லயே ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிற சொல் விஷம் அப்படின்னா நச்சு. வடமாலை, வடமாலைனா பெரிய மாலை, அதுதான் சரியான அர்த்தம். வடமாலைனா இந்த வடைய வச்சு மாலை பண்ணி, அது போல அர்த்தம் இல்லை. வடமாலைனா பெரிய மாலை, வடமாலைனா பெரிய மாலை. இது போல இலக்கிய வகையால் சொல் நான்கு வகைப்படும். ஒன்று இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல், நாலு வகைப்படும். இயற்சொல்ல ரெண்டு வகைப்படும், பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், திரிசொல்லும் அது போல பெயர் திரிசொல், வினை திரிசொல். அடுத்ததா திசைச்சொல். திசைச்சொல்னா தமிழ்நாட்டை சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பழக்கத்தில் உள்ள சொற்கள் திசை சொற்கள். ஆனால் இந்த சொற்கள் பிறமொழி சொல் அல்ல. அது அடுத்ததா வடசொல். வட சொல்னா வடன்னா பெரிய, மேலான, மேல் நோக்கிய, இது போல நிறைய அர்த்தம் இருக்கு. எடுத்துக்காட்டு வடம்னா பெரிய கயிறு, வடம் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜயன்னா போற்றி, வடமாலைனா பெரிய மாலை, கமலம்னா தாமரை, விஷம்னா நச்சு. இதெல்லாம் வடச்சொல்லுக்கு உதாரணங்கள். இதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா வடமொழி எழுத்துக்களை, வடமொழி எழுத்துக்களை தமிழ் படித்த பெரிதும் முயற்சித்தவர், வடமொழி எழுத்துக்களை தமிழ் படித்த பெரிதும் முயற்சித்தவர் கம்பர். வடமொழி எழுத்துக்களை தமிழ் படித்த பெரிதும் முயற்சித்தவர் கம்பர். இது நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. இதுதான் தமிழ்ல சொல். சொல்லுனா நாலு வகைப்படும், அதோட வகைகள் எடுத்துக்காட்டுகள் இந்த வீடியோல பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோல எச்சம், எச்சம்னா என்ன, எத்தனை வகைப்படும், பெயரெச்சம், வினையெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், இது போல அடுத்த வீடியோல பார்க்கலாம்.